கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கடந்த நாட்கள் எல்லாம் கடந்த மாதம் முழுவதும் கடந்த ஆறு மாதங்கள் கண்ணீரோடு கெஞ்சி கதறி கடைசியில் ஒரு கட்டம் உன் ஜெபத்தின் ஒரு கிளைமேக்ஸ்ல இல்லை அந்த வேதனையின் மிகுதியில் ஆண்டவரை பார்த்து எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று கேட்ட அன்பு உள்ளமே உனக்கான பதில் தான் இது. ஆமீன். இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார். எனக்கு இறங்குவார் ஆண்டவர். இனி என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகுமா? எந்த மட்டத்து கெஞ்சுதலுக்கான பதில். சங்கீதம் 77:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கெஞ்சுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆண்டவர் சமூகத்தை பார்த்து ஒருவன் கெஞ்சும் போது அவனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக கொடுக்கிறார். நீ கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கதறினதை அவர் கேட்டிருக்கிறார். அழுகுரலை கேட்கிறவர், கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கண்ணீர் வடிக்கிறவளை பார்த்து சொல்லுகிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, நீங்க இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருக்குமே பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போது மரியாள் வந்து ஒரு வார்த்தையும் பேசல, ஒரே ஒரு வார்த்தை சொல்ற, நீங்க இருந்திருந்தா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முழுவதும் அவள் செய்தது கண்ணீர். நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று சொல்லிவிட்டு சுவர்புறமாய் திரும்பி அதற்கு பிறகு முழுவதும் எசேக்கிய வடித்தது கண்ணீர். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் என்று சொல்லிவிட்டு அந்த ரா முழுவதும் யாக்கோபு வடித்தது கண்ணீர். கெஞ்சுகிறான். கெஞ்சுதலுக்கான பதில். தேவ சமூகத்திலே பல நாட்கள், பல மணி நேரங்கள், பல இரவுகள் நீங்கள் வடித்த கண்ணீரும் உங்களில் வெளிப்பட்ட கெஞ்சுதலுக்கான பதில் தான். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுங்க, பிரதியுத்தரம், உன்னுடைய கெஞ்சுதலுக்கான பிரதியுத்தரமே சகரியா 1:17. இரக்கத்துக்காய் கெஞ்சின சகோதரா, இரக்கத்துக்காய் கெஞ்சின சகோதரி, உன்னுடைய கெஞ்சுதலுக்கான பதிலே சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால பரம்பி இருக்கும். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, என் கண்ணீருக்கு பலன் உண்டு. என் கண்ணீருக்கு பலன் தருவார், என் வேண்டுதலை கேட்டிடுவார். எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். அன்று தூதன் கேட்க கர்த்தரிந்த வார்த்தையை வெளிப்படுத்தினது போல நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் பரிந்து பேச பரிந்து பேச நமக்கு நல் வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும், நமக்கு நல் வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினாலே பரம்பி இருக்கும். இது கெஞ்சுதலுக்கான பதில். இரக்கத்துக்காய் தேவனை நோக்கி கெஞ்சின உள்ளங்களுக்கான பதில்.